தமிழ் காதலன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு மூர்த்தி தேவராசுவின் அன்பான வணக்கங்கள். தமிழ்நாட்டின் பழங்காலத்தில் சைவ சமண கோட்பாடுகள் உண்டு. அதன் கூற்றுப்படி யார் ஒருவர் இறை தொண்டு செய்கிறார்களோ, யார் ஒருவர் சிவனடியார்களாக தொண்டு செய்கிறார்களோ, யார் ஒருவர் மக்களுக்கு தொண்டு செய்கிறார்களோ அவர்களுக்கு நாயனார் என்ற சிறப்பு பெயர் உண்டு. நமக்கும் திருக்குறள் என்னும் பொதுமறையை தந்து நம்மையெல்லாம் அறநெறியில் கொண்டு சென்றதினால், நமக்காக தொண்டு செய்ததினால் திருவள்ளுவர் அவர்களும் நாயனார் என்று அன்புடன் அழைக்கப்படுகின்றார். அப்படிப்பட்ட மகான் நமக்கு அருளிய திருக்குறளின் முதல் அதிகாரம் கடவுள் வாழ்த்து. அந்த கடவுள் வாழ்த்தின் 10வது குறளை இன்று பார்க்கவிருக்கின்றோம். அதாவது கடைசி குறளை இன்று பார்க்கவிருக்கின்றோம். குறள்: பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். மறுபடியும் சொல்கின்றேன், கேளுங்கள். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். அதாவது இந்த பிறவியில் நீங்கள் முக்தி அடைய வேண்டுமென்றால், பிறவி என்னும் பெருங்கடலை நீந்த வேண்டுமென்றால் இறைவனின் பாதங்களை சென்றடைய வேண்டும், இறைவனின் பாதத்தை தொட்டு வணங்க வேண்டும். அப்படி வணங்காதவர்கள் இந்த பிறவியின் பெரும் கடலை நீந்துவது அரிது என்பதனை மிக அழகாக சொல்லியிருக்கின்றார். யாராக இருந்தாலும் நீங்கள் இல்லற வாழ்க்கையெல்லாம் முடித்துவிட்டு கடைசியாக துறவரம் என்னும் இறை அடியை சேருங்கள். சேரும்பொழுதுதான் இந்த பிறவியின் பலனை உங்களால் அடைய முடியும் என நமக்கு சொல்லியிருக்கின்றார். அந்த மகானின் கூற்றை உண்மையாக்கி இறைவனடி சேர்ந்து இந்த பிறவியின் பலனை அடையுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் இந்த நிகழ்ச்சியானது உங்களுக்கு பிடித்திருந்தால் தமிழ்காதலன் தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க மற்றும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.